ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனா. நான் உங்கள் சரவணா. இன்றைக்கி நம்ம சினிமா சிட்டி நிகழ்ச்சியில் நானே வருவேன், வாடிவாசல், மாறன் மற்றும் யானை இது போன்ற படங்கள் பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் தனுஷ் இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டராக வளம் வராரு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை, காதல் கொண்டேன், மயக்கம் என்ன, இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இந்த மூன்று படங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்க்கு ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட மூன்று படங்களை இயக்குன நம்ம இயக்குனர் செல்வராகவன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் தனுஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு அப்படின்னா என்னென்னு சொல்லி கொடுத்ததே நம்ம செல்வராகவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து நடிப்புனா இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து சொல்லி கொடுத்து அவரை ஒரு மிகப்பெரிய நடிகரை ஆக்கியிருக்காரு அப்படின்னா அது நம்ம செல்வராகவன் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி இவங்களோட கூட்டணியில் இப்போ உருவாகிட்டு இருக்க படம் தான் நானே வருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தைய படங்கள் இவங்களோட கூட்டணியில் உருவாகின எல்லா படத்துக்கும் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சார். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடல்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவங்களோட கூட்டணி அப்படி ஈவன் தனுஷாக இருக்கட்டும், இல்லை செல்வராகவனும் இருக்கட்டும், ஈவன் அவங்க மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா படங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பாடல்களாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் நம்ம ரசித்து கேட்குறோம். அப்படின்ற போது இந்த படத்துலேயும் நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறனால கண்டிப்பாக இந்த படத்தில் உள்ள பாடல்கள்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படத்தில் நம்ம செல்வராகவன் டிரெக்ட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட பிறந்தநாள் வந்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷும் நம்ம செல்வராகவனும் வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரோலில் வந்து நம்ம செல்வராகவன் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம இந்த படத்தோட டைட்டில் செல்வராகவனுக்காக தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரே டிரெக்ட் பண்ணிட்டு அவரே நடிக்க வரனால நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வச்சிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நடிகர் சூர்யா நடித்து வெளிவர இருக்க படம் தான் எதற்கும் தெரிஞ்சோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் திரையரங்கில் வரப்போகுது. ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்புறம் நம்ம சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் தான் வாடிவாசல். நம்ம டிரெக்டர் வெற்றிமாறன் அவரோட இயக்கத்தில் வாடிவாசல் வந்து படம் போயிட்டுருக்கு. படப்பிடிப்பு எல்லாமே அது ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தோட படப்பிடிப்பு கூடிய விரைவில் முடிவடைகிறதுக்கான நேரங்கள் வந்துடுச்சு. ஜிவி பிரகாஷ் என்ன ட்விட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நானும் வெற்றிமாறனும் இணைந்து ஒர்க் பண்ணுற இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பாடல்கள் வந்து முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புறம் சார்ந்ததாகவும் ஒரு நேட்டிவிட்டி பாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம படத்தோட டைட்டிலே தெரியும் வாடிவாசல் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன் சொல்லவா வேணும் அப்படின்ற போது கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. டிரெக்டர் கார்த்திக் நாராயண் அவரோட இயக்கத்தில் நம்ம நடிகர் தனுஷ் மாளவிகா மோகன் இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவர இருக்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறன். இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் பொல்லாத உலகம் கூட ரீசெண்டாக விட்டு அது செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டீசர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் படக்குள்ளே அடிக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா சிட்டுக்குருவி சிங்கிள் ட்ராக் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு படக்குள்ள வந்து அறிவிச்சிருந்தாங்க ரீசெண்டாக. அதே மாதிரியே சிட்டுக்குருவி சிங்கிள் ட்ராக் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த பாட்டு வேறு லெவலில் இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லவா வேணும். பார்க்காதவங்க பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அவங்க அப்பனை மாதிரி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம நடிகர் சூர்யா எவ்வளோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வசூல் சாதனை செஞ்சு கொடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த டிரெக்டர் தான் ஹரி. அதே மாதிரி தான் நம்ம டிரெக்டர் ஹரியும் எவ்வளோ நடிகர்கள் வச்சு படம் எடுத்தாலும் நம்ம நடிகர் சூர்யா வச்சு படம் எடுக்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்படிப்பட்ட டிரெக்டர் ஹரி அவரோட இயக்கத்தில் நம்ம நடிகர் அருண் விஜய் மற்றும் பிரியா பவானி சங்கர் இவங்களாம் நடித்து வெளிவர இருக்க படம் தான் யானை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டைட்டில் கார்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த அஃபிஷியல் டைட்டில் கார்டு யார் மூலமா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம இசை அசுரன் ஜிவி பிரகாஷ் அவரோட கான்ட்ரிபியூஷனால தான் இந்த டைட்டில் கார்டு வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு மூலம் நம்ம ஜிவி பிரகாஷும் அருண் விஜயும் முதல் முதலாக இந்த படத்தில் வந்து கூட்டணி போடுறாங்க. இன்றைக்கி சினிமா சிட்டி நிகழ்ச்சியில் நிறையா சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன் முருகேசன். நன்றி, வணக்கம். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.